மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விழுப்புரம் மாநகரிலே பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்டுவோம், சாதியற்ற சமூகத்தை அமைப்போம், பட்டியலின பழங்குடி மாநாடு, மக்கள் சிறப்பு மாநாடு என்கிற அந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். வழக்கமாக தமிழகத்திலே சாதி அடிப்படையிலே மாநாடு நடத்துவதும் சாதி அடிப்படையிலே அணி சேர்க்கையை மேலும் வலுப்படுத்துவதன் நடவடிக்கை மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலேயும் நகரத்திலேயும் இருக்கிற உழைப்பாளி மக்களை சாதி அடிப்படையிலே பிரிப்பது, அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஊதி பெரிதாக்கி ஒரு சாதிய மோதலாக, சாதிய கலவரமாக உருவாக்குகிற அப்படிப்பட்ட திட்டமிட்ட பணியில் இன்றைக்கு இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற கட்சிகள் மிக தீவிரமாக ஈடுபடுகின்றன. இந்த நேரத்தில் பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் ஏராளமாக இருக்கிறது. கிராமங்களில் அந்த மக்கள் பொது கிணறுகளை பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பதில்லை, பொது சாலைகளை பயன்படுத்துவதற்கு கூட தடுக்கப்படுகிறார்கள். இறந்து போனவருடைய பிணத்தை அடக்கம் செய்வதற்கு இன்னும் கூட வாய்க்கால்கள், ஆறுகளை கடந்து போகிற அளவுக்கு தான் மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கோயில்களில் அந்த மக்களை வழிபடுவதற்கு கூட அனுமதிக்கப்படாத பல்வேறு விதமான கொடுமைகள், ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதோ ஒரு விதத்திலே அந்த மக்களுக்கு தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுகிற மோசமான சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும். அந்த மக்களுக்கு முழு விடுதலை, முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. சாதியின் அடிப்படையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் போக்கப்பட வேண்டும். சமூகத்தில் நிலவுகிற இப்படி இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் முடிவு கட்டப்பட வேண்டும். பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்ட ரீதியான உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும். பஞ்சமை நிலங்களை மீட்டு தலித் மக்கள் கையிலே ஒப்படைக்க வேண்டும். வன உரிமை சட்டத்திற்கு மத்திய அரசு மேற்கொள்கிற அந்த திருத்தங்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும். வனங்களிலிருந்து ஆதிவாசி மக்களை வெளியேற்றுகிற, வனங்களை கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய அந்த கொள்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் பிறப்பாலே சாதி அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வை கடைபிடிப்பதும், தீண்டாமையை கடைபிடிக்கிற அப்படிப்பட்ட முடிவுகளுக்கு கட்டக்கூடிய அதே சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த இரண்டு பகுதி பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை சாதி அடிப்படையிலே பிரித்து வைத்து மோதல்களை உருவாக்குவதனால் இரண்டு சாதி மக்களுக்கும் இழப்புகள் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறதே தவிர அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. ஆணவ கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆணவ கொலைகளிலே பாதிக்கப்படுகிற அந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் வேறுபட்ட சாதியாக இருந்தாலும் அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு பெற்றோர்களையே சாதி வெறி என்பது ஆட்டி படைக்கக்கூடிய மோசமான நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே ஒரு பக்கம் ஆணவ கொலை, இன்னொரு பக்கம் சாதிய மோதல்களால் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் கடந்த காலில் ஏற்பட்டிருக்கிற இழப்புகள் ஏராளம் என்பதை நம்முடைய வரலாறு முழுவதும் சுட்டி காட்டுகிறது. தென் மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த சாதிய மோதல்களில் 86 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களும், சரிபாதி மக்கள் உயிரிழந்திருக்கார் என்பதும், ஏராளமான சொத்துகள் இழந்து எண்ணற்ற வழக்குகளிலே பல்லாண்டு காலம் அந்த மக்கள் அலக்கழிக்கப்பட்ட அவைகளெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. அதே போல் வட மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற சாதிய மோதலின் போதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உயிரிழப்புகள் என்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சாதி பிரிவினை, சாதி வெறி, சாதிய மோதல் இரண்டு மக்களுடைய அழிவுக்கு தான் இட்டு சென்றிருக்கிறதே தவிர அவர்களுடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த சூழ்நிலையில்தான் ஒரு பக்கம் பட்டியலின மக்களுக்கு இருக்கிற சமூக கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மக்களுக்கு பல்வேறு கொடுமைகளை இழைக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களும் இரண்டு பகுதி மக்களும் இணைந்து சுமூகமாக வாழ்கிற ஒரு அமைதி பூங்காவாக கிராமங்கள் திகழ வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இந்த சூழ்நிலையில் அனைத்து சமூக மக்களும், பட்டியலின பழங்குடி மக்கள் மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்ட இதர சமூகத்தை சார்ந்திருக்கிற மக்களும் ஒன்றிணைந்து மத்திய அரசினுடைய மோசமான பொருளாதார கொள்கை, கார்ப்பரேட் மய கொள்கை, அன்றாடனுடைய வாழ்வாதாரம் நொறுக்கி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கொள்கையை எடுத்து நாமெல்லாம் இணைந்து போராட வேண்டிய நேரத்தில் நமக்குள்ளேயே மோதிக்கொள்ளுகிற இந்த போக்கு தடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் விழுப்புரத்தில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். எனவே அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது என்பது மட்டுமல்ல, வரக்கூடிய காலத்தில்
சாதி பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கும் ஒரு சமத்துவபூர்வமாக தமிழகத்தை மாற்றுவதற்கான பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து எதிர்காலத்தில் ஒரு வலுமிக்க பிரச்சாரத்தை வலுமிக்க இயக்கத்தை முன்னெடுக்கிற வகையிலே இந்த மாநாடு திட்டமிட இருக்கிறது என்பதை எடுத்து கூறி இம்மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.